இலங்கைக்கான கடன்களை மறுசீரமைப்பதற்கு மேலும் 4 நாடுகள் சம்மதம். இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன்களை மறுசீரமைப்பதற்கு மேலும் 4 நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளன. இதனை அண்மையில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஹங்கேரி, குவைத் ஆகிய நாடுகள் இலங்கை சார்பில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு நிதி உத்தரவாதம் வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அலி சப்ரி இது குறித்து நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கு நிதி உத்தரவாதம் வழங்கிய இந்தியா, பாரிஸ் கிளப் அங்கத்துவ நாடுகள் மற்றும் சீனாவுக்கு மீண்டும் ஒருமுறை அவர் நன்றி தெரிவித்துள்ளார். தேர்தலை விட மக்களுக்கு உணவும் சுகாதாரமுமே முக்கியம். ஹரின் பெர்னாண்டோ. தேர்தலை விட மக்களுக்கு உணவு மற்றும் சுகாதார தேவைகளை அவசியம் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகிய அரசியல் விவாத நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கும் போதே அவர் மேற்படி தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் நடைபெறும் என்ற போதிலும் அது ஏப்ரல் 25 நடைபெறுமா என்பது சந்தேகமே. அந்த நாளில் தேர்தல் நடக்காது என்பதே எனது உறுதியான கருத்து. தேர்தலை விடவும் முக்கியத்துவம், முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய விடயங்கள் உள்ளன. அவை தொடர்பிலேயே கவனம் செலுத்தப்படுகின்றது. தேர்தலை விடவும் மக்களுக்கு உணவு மற்றும் சுகாதார தேவைகளை அவசியமாகும். அதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் கிடைத்த பின்னரே அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பலரும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் கடும் வீழ்ச்சியை சந்தித்த இலங்கை ரூபா, மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபா மேலும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி கடந்த 2 வாரங்களில் சடுதியாக அதிகரித்திருந்தது. எனினும் நேற்றைய தினம் சிறு வீழ்ச்சி பதிவானதுடன் இன்று மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 344.66 ரூபாயாகவும் கொள்வனவு விலை 327.59 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது ஸ்டேர்லிங் பவுண்டுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பிலும் சடுதியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் யூரோவுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியிலும் வீழ்ச்சி பதிவாகி உள்ளதுடன் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு தளம்பல் நிலையில் உள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 371.78 ரூபாயாகவும் கொள்வனவு பெறுமதி 351.66 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டேர்லிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி 420.68 ரூபாய் கொள்வனவு பெறுமதி 398.26 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். ஸ்கொட்லாந்தில் சாணக்கியன் வலியுறுத்தல். ஸ்கொட்லாந்து நாடாளுமன்றத்தில் உள்ளதைப் போன்று தமிழ் மக்களுக்கும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டுமென மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஸ்கொட்லாந்தில் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று ஸ்கொட்லாந்துக்கு விஜயம் செய்துள்ளது. வெஸ்ட் மினிஸ்டர் ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி என்ற அமைப்பின் அனுசரணையில் குறித்த குழுவினர் ஸ்கொட்லாந்துக்கு விஜயம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்கொட்லாந்து நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக இலங்கை நாடாளுமன்றத்திற்கு எவ்வாறான பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2001 இலங்கை அரசியல் பிரமுகர்களையும் அரசியலில் ஈடுபாடுள்ள தரப்பினரை சந்தித்த ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தனியாக சந்தித்து பேசியுள்ளார். இதன்போது கடந்த 2001 இலங்கையிலிருந்து போன்றதொரு நிலைமையினையே தமிழ் மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ளார்கள் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஸ்கொட்லாந்து நாடாளுமன்றம் உள்ளது போன்று தமிழ் மக்களுக்கும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் ஸ்கொட்லாந்து நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பேச உள்ளதாக கென்னத் ஜே ஜிப்சன் இதன்போது சாணக்கியனிடம் உறுதிமொழி வழங்கியுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது தமிழ் தரப்பினரை சந்தித்து பேச உள்ளதாகவும் அவர் இராசமாணக்கம் சாணக்கியனிடம் தெரிவித்துள்ளார்.